கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள் என் நிலையிலே ஆறாவது நிலை ஆராதனை, தொழுது கொள்ளுதல். ஆராதனை என்பது கடவுளுக்குரியது, தொழுது கொள்ளுதல் என்பது கடவுளுக்குரியது. மத்தேயு நற்செய்தி 4:10 இயேசு பெருமானே சொல்லிவிட்டார், நீ உன் கடவுளாகிய தேவனை மட்டும் வணங்கி அவரை மட்டும் ஆராதிப்பாயாக. நீ கடவுளைத்தான் வணங்க வேண்டும், நீ கடவுளைத்தான் ஆராதிக்க வேண்டும், நீ கடவுளைத்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு பெருமான் நமக்கு சொல்லி, வேற யாரும் அல்ல, இயேசு பெருமான் நமக்கு சொல்லியிருக்கிறார். விடுதலை பயணம் 23:25 வாசிக்கிறோம், ஒருவன் அணுதினும் என்னை தொழுது வந்தால் அவன் உண்ணுகின்ற உணவையும் குடிக்கின்ற நீரையும் ஆசிர்வதித்து அவனுக்கு ஒரு நோயும் வராமல் காப்பேன் என்று சொல்கிறார். கடவுளை தொழுகின்ற பொழுது ஆராதிக்கும் பொழுது பிரியமானவர்களே, நம்மை அவர் ஆசிர்வதிக்கிற, நோயே வராமல் ஆசிர்வதிக்க தெய்வீக சுகத்தினால் நம்மை நிரப்புகிறார் பிரியமானவர்களே. யோவான் நற்செய்தியின் 4:21-24 வாசிக்கிறோம், காலம் வந்துவிட்டது, காலம் வருகின்றது. ஏன் வந்தே விட்டது? கடவுளுடைய மெய்யடியார்கள் கடவுளை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்வார்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசின் வழியாக நம்பிக்கையின் வழியாக ஆவியானவரை பெறுகின்ற பொழுது, பரிசுத்தமாக்கப்பட்ட இதயத்தை இருடைய வார்த்தையை சுமக்கின்ற பொழுது, வார்த்தையும் ஆவியான நமக்குள் இருக்கின்ற பொழுது, நாம் கடவுளை பாடி ஆராதிக்கின்ற பொழுது அந்த தொழுகை, அந்த ஆராதனை கடவுளுக்குரியதாய் மாறுகிறது. ஆவியான துணையோடு நாம் கடவுளை ஆராதிக்க கடந்து போகிறோம் பிரியமானவர்களே. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 2:11 வாசிக்கிறோம், அந்த 3 ஞானிகள் 3 அரசர்கள் தாய் மரியாளோடு குழந்தையாக இயேசு கிறிஸ்துவை காணுகின்ற பொழுது அவர்கள் நெடுஞ்சான் கிணையாய் விழுந்து தண்டனிட்டு வணங்கி அவரை கடவுளையே ஆராதித்தார்கள், இயேசுவையே ஆராதித்தார்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான, நாமும் முழுமையாக தண்டனிட்டு வணங்கி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஏனெனில் ஆராதனை என்பது, தொழுதல் என்பது கடவுளுக்குரியது. பரிசுத்தத்தோடு ஆராதிக்க வேண்டும், உண்மையோடு ஆராதிக்க வேண்டும், நீதியோடு ஆராதிக்க வேண்டும், பிரமாணிக்கத்தோடு ஆராதிக்க வேண்டும், நம்பிக்கையோடு ஆராதிக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஆராதிக்க வேண்டும், தெய்வ பயத்தோடு ஆராதிக்க வேண்டும், பணிந்து ஆராதிக்க வேண்டும், கடவுளுக்கு பயந்து ஆராதிக்க வேண்டும், மனத்தாழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் கடவுளை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது அந்த ஆராதனை கடவுளுக்குரிய ஆராதனையை மாறி கடவுள் நம்மை ஆஸ்வதிக்கிறார். ஆகவே கடவுளுக்குரிய ஆராதனையை கடவுளுக்கு கொடுப்போம், கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.